பார்த்தப்போ உங்கள் பாட்டு தான் எனக்கு மறக்க முடியுமா குருவே மறக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா நான் 2014 மாமிட்ட சொன்னேன், என் ஆக்சிடென்ட்ல நான் பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தேன், பஸ் உள்ள டயர் கிட்ட போயிட்டு வந்தவன் நான். அப்போ யோகிராம் சொர்க்கு மாதிரி இருக்கு அத்தனை ரோட்ல உள்ளவங்களாம் யாரடா சொல்ற உங்க அப்பா பேரா அப்படின்னா, உங்க அப்பா உங்களை கூப்பிடுறியா அப்படின்னா, இல்ல ஒரு பேர் சொன்னாங்க. ஏன்னா அப்போ போர்டில் என்ன போட்டுருச்சுன்னா, இந்த பிச்சைக்காரனுடைய பேரை எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் இவன் வந்து ஓடோடி உதவி சிவான்னு சொன்னார். நான் ஒரு டெஸ்டிங்காக கூப்பிட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு அந்த இடத்துல நம்பிக்கை இல்லை. அப்போ டக்குன்னு அந்த பாட்டு யூடியூப்ல வந்தது, உங்க பாட்டு மறக்க முடியுமா குருவே மறக்க முடியுமா, அது என் மனசே உடச்சு எனக்கு அழக வச்சிருச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்துல அது எனக்கு இந்த நேரத்தில் நீங்க 4 வரி பாடுறீங்க, எனக்கு சந்தோஷம். ஏன்னா எங்களால மறக்க முடியாது அந்த பாட்டு இருக்கிற வரைக்கும். யோகிராம் சுரக்குமார் தலையிலே பாகை உள்ளான் தாடி உள்ளான் அங்கையில் ஓடெடுப்பான் அவனே ராம் சுரத்குமாரன். குவட்டை சிரட்டையுடன் பனைவோலை விசிறியுடன் அண்ணாமலையில் இருப்பான் காணி மடத்தில் கோயில் கொள்வான் சிவனேயா. கண்டு பணிந்தவர்க்கு கை நிறைய உண்டு கைலாசம் அங்கே உண்டு சத்துள்ள முத்து அப்பா சகல வினைகள் தீர்க்கும் முத்து கண்டவர் எடுத்திடுங்கோ காரண தெய்வமையா காரண தெய்வமையா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் முத்து இப்படியே இப்படியே தான் வரும், எல்லாரும் வருவாங்க பகவானுடைய. இப்போ அவ்வளவு டெடிக்கேஷனாக இருந்திருக்காங்க. உங்கள் ஃபுல் பேர் என்னம்மா? மணிகண்ட சர்மா. மணிகண்ட சர்மா. மணிகண்ட சர்மா சொல்லும் போதே காருக்குள்ள போயிட்டு சாதாரண விஷயம். உடம்பே புல்லரி. அது முடிஞ்சு அம்மா வீட்டில் வந்து நடக்கிற சகனம்லாம் சரியில்லை, ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி ஜோசியர்கிட்ட போய் கொடுத்துருக்குறாங்க ஜாதகத்தை. சாமி ஒருத்தர், அவர் பேர் இல்லை, சர்மாஜி இந்த பிச்சைக்காரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காம்பாத்தனையாக வந்துட்டு. ஜாதகத்தை போய் கேட்கும்போது உங்கள் குலதெய்வம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா மகாமாயி குலதெய்வம் சொன்னேன். இல்லை அம்மா குலதெய்வம் வரல, விசிறி வச்சுட்டு ஒரு சாமியார் அனுகிரகம் பண்ணுறாரு, அவன் தான் அவனுக்கு பூர்வஜன்மம் கொடுத்துருக்கிறார். என்ன எனக்கு இது விசிறி சாமியார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அம்மாவுக்கு அழுக தாங்கலை. அதனாலதான் அம்மா சொல்லிட்டு இருக்கோம் புனர்ஜென்மம் கொடுத்தவர் அவர் தான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஆயுஷே 21 வரைக்கும் தான் அப்படின்னாங்க. 2011 21 முடியுது, கண்டசனில் போயிடுறேன் அப்படின்றாரு. கண்டசனில போயிடுப்பான், உனக்கு உங்களுக்கு மூத்த பிள்ளை இருக்காது அப்படின்னாரு. அம்மாட்ட தான் சொன்னேன், ஜோசியர் சொல்லவும் அம்மா அழுகே தாங்கலை. எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்தவர், இந்த வாழ்க்கை அவர் போட்ட பிச்சை, இன்னைக்கு நான் வந்து சம்பாதிக்கிறேன் எல்லாம் பண்றேன்னா அவர் தான். கண்டசனில வாங்கியிருக்கோம், நேரம் விதி வாங்கியிருக்கோம், விதி அப்படி பிடிச்சி அப்படி நிறுத்திட்டார். மார்க்கண்டே என காப்பாத்தினவாரு என்ன காப்பாத்திட்ட சிவனே இருந்து காப்பாத்தின போல நான் மறக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய கோயில் பண்ணனாலும் நான் மறக்க முடியாத ஒரு தெய்வம் எனக்கு கண்கண்ட சிவன் அம்பாள். எல்லாருமே இவர் தான் இந்த சரணாகதி ஆற்ற வர முடியும். அது பூஜை பண்ணுறவங்க அந்த மாதிரி தெரியும். 35 இம்பாஷ பலனும் அவர் காலடி தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் பண்ணது எல்லா பலனுமே அவர் காலடியில் போய் சேரணும் அப்படின்னு. எனக்கு அதுதான் ஒரு நான் பார்த்த தெய்வம், கண்ணால் பார்த்த தெய்வம். நான் எங்கே இருக்கேன் என்ன மே எதையுமே பார்க்கல, எங்கேயும் மேலே கொண்டு போயிட்டேன், இங்கே இல்லை. என்ன சொல்லிட்டே இருப்பாப்புல, நான் வந்து சுவாமியை பார்த்ததில்லை. நாங்கள் சின்ன போனதே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இன்னைக்கு காலையில் முதல் அவனுக்கு தான் பார்த்தேன். நீ வந்து சுவாமியை பார்க்குற, நீ ஆசீர்வாதம் வாங்க. ஒரு வருஷமாக ட்ரை பண்ணேன், ஒரு
2000 ஃபோன்ல கூப்பிட்டு பேசலாம். இல்ல அந்த நேரம் எப்படி என்னன்னு தெரியல, யாரும் நமக்கு நாகல் கோயில் திருநெல்வேலி பக்கம் காண்டாக்ட் கிடையாது. எப்படிதான் இருந்தாலும் நமக்கு ஒரு இதுதான். மாமி இத்தனை வாட்டி வந்திருக்காங்க கூட வந்துட வேண்டியது காரணம். உங்களுக்கு வேலை இருக்கு, கால நேரமும் கர்ம வினை. ஆமா ஆமா, அஞ்சு நாள் அங்க இருந்தோம். ஒரு இல்லை நாங்களாம் அங்கே வந்துட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் சுவாமிஜி. சரி பண்ணிடுறோம், விஜயம் வரணும், வந்துடும் சென்னைக்கு வந்து. சரி சரி சரி. சத்குருநாத மகாராஜிக்கு அந்த பாட்டை எடுத்து கொடுப்பாங்க. அது பாட்டை பார்த்து பரம்பொருள் யோகிராம் சரத்மார் மகாராஜிக்கு. மறக்க முடியுமா குருவே, மறக்க முடியுமா மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? கலியுகத்தின் தெய்வம் உன்னை மறக்க முடியுமா? நல்ல காணிமடம் கோயில் கொண்ட யோகியே ஐயா மறக்க முடியுமா? கார்த்திகை மாதத்திலே அவதரித்தவா, நல்ல காசி என்றும் நகரிலே வளர்ந்து வந்தவா, கங்கை நதி ஓரத்திலே தளர்ந்து வந்தவா, அவள் கீதம் அதை கேட்டு மனம் சிரித்து மகிழ்ந்தவா, கங்கையிலே சாணம் தினம் செய்தவா, பின் காலையிலே ராமஜபம் செய்தவா, கதிரவனின் உதயம் கண்ட மதை போல் கதி எனவே கடவுள் நாமம் சொல்லவா, உண்மையா மாயவா குருயா மறக்க முடியுமா? உன்ன மறக்க முடியுமா? மனசெல்லாம் மறக்க முடியுமா? பள்ளியிலே படிக்கும் போது சாதுக்களுடனே பல மணி நேரம் அமர்ந்து ஞானம் கற்று சேர்ந்தவா, பசியோடு சாது பிச்சை எடுப்பது கண்டா, பரிவோடு தன் வீட்டு உணவை கொடுத்தவா, பள்ளி மாணவர்கள் உணவின்றி உலகினால் உடல் உணவளித்து உண்பதையே ரசிப்பவா, தன்னை போல பிற உயிரை நினைப்பவா, சம தர்ம வழி காணும் வேண்டும் எந்தவா, மன்னவா மாதவா ஐயா மறக்க முடியுமா? உன்ன மறக்க முடியுமா? உலகெல்லாம் சிறந்தது தாயாரின் அரைவணைப்பில் வந்து வந்தவா, தாய் தந்தை சொல்லும் வேலைகள் செய்து வந்தவா, தண்ணீரை எடுத்து வர தாய் அனுப்பினார், உடன் தனியாக ஒழிநிலவின் ஒளியில் சென்றவாம், தனியாக பறவை கிணற்றில் இருந்ததே அதன் அழகை கண்டு அதனை பிடிக்க எண்ணியே, சிறு கயிறு கொண்டு அதனை ஓட்ட எண்ணினாய், அந்த கயிறு அதன் உயிரை ஓட்டி விட்டதே, மாய்ந்ததே வீழ்ந்ததே ஐயா மறக்க முடியுமா? உன்ன மறக்க முடியுமா? மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா? துடித்து விழுந்த பறவையை தன் மடியில் கிடத்தினார், அதல் அருகிலே அருந்துதற்கு நீரை ஊற்றினார், அது ஆடாமல் அசையாமல் அடங்கி கிடந்ததா, உன் மனம் அதுவும் மகிழ்ச்சியற்று ஒடுங்கி போனது, அதை எண்ணி எண்ணி யோகி மனம் உருகியே அவர் பரமாரி பரம்பொருளை தேடினார், தான் செய்த செயல் கண்டு கண் கலங்கினார், கதியனவே குருவினாயின் வாடினார்,
தேடினார் ஓடினார் ஐயா மறக்க மறியுமா உன்னை மறக்க முடியுமா மனசெல்லாம் மறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா போன இடம் அரவிந்தரிடம் ரெண்டாவது சென்ற இடம் ரமணரிஷியிடம் மூன்றாவது சென்றனார் சுவாமி ராமதாசிடம் அந்த மூவரையும் கண்டார் அருள் தாகம் நீங்கவே அரவிந்தர் ஞான பாலை ஊட்டினார் ரமணரிஷி தவத்தின் இலை காட்டினார் ராமதாசர் பக்தி தேனை ஊட்டினார் இந்த மூன்று பேரும் யோகியின் தந்தையாகினார் தேடினார் வணங்கினார் ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா எல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா இரு மாதம் யோகி ராமதாசிடம் இருந்தா பின் உலக வேலை செய்திட குருவை பணிந்தா எங்கு செல்வாயோ நீயும் என் மகனே என்றார் அதற்கு ஏற்ற இடம் திருவண்ணாமலைதான் என்றாம் ஆன்மீக அரசாட்சி செய்யவே அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் தெய்வமே புன்னை மர நிழலில் தினம் அமர்ந்தவா நல்ல புண்ணியங்கள் தேடுவோர்க்கு அருள்பவா மன்னவா மன்னவா ஐயா மறக்க முடியுமா உன்னை மறக்க முடியுமா மனசெல்லாம் நிறைஞ்ச உன்னை மறக்க முடியுமா கடலோரம் கோவில் கொள்ள காணிமடம் வந்தார் அங்கு கற்சிலையாய் சிவனாக காட்சியும் தந்தாய் கண் கண்ட தெய்வம் என பக்தர் கூடினார் அலே கருணை பலை பணிந்து கவலை போக்கினார் இதை வாழும் நாளில் எம் மனசு மறக்குமா எல் மாயவனே மாதவனே கண்ணனே வாழும் நாளில் எம் மனசு மறக்குமா எல் மாயவனே மாதவனே கண்ணனே காணிமடம் நோக்கி எழுந்து வருகவே இந்த உலகை எல்லாம் ஓர் குடை குழாளவே மன்னனே கண்ணனே ஐயா மறக்க முடியுமா அங்க மறக்க முடியுமா மனசெல்லாம் நடந்த உன்னை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மறக்க முடியுமா மறக்க முடியுமா இந்த இந்த பாடல் பகவான்கிட்ட பாடுறோம் முத முதல்ல பாட்டு எழுதிட்டு சுவாமி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு இல்லை அது அந்த முந்தின ஜென்மாவில் அந்த இதை அந்த பூர்வார்த்தில் ஜென்மத்தை வந்து கூட காசியில் பிறந்தான் அங்கே வந்தான் இல்லை அதை தட்டி விட்டுட்டு தட்டி விடனா அழுகிறாங்க பயங்கரம் அது கண்ணீர் வடிஞ்சு அந்த சிப்பாவில் விழுந்து அப்படியே இதாக இருக்குது தேவையம்மா அங்கேருந்து நான் கண்ணை மூடிட்டு பாடிக்கிறேன் சு சூனி சந்தைங்க கேணி பண்ணி பார்த்தா ஒருக்கா அதே மாதிரி தனியாக பாட சொன்னார் நாங்கள் அங்கே இருந்த ஆட்கள் நண்பர்கள்லாம் இருந்தாங்க ரெண்டாவது தடவை பாடும்போது பொன் காமராஜ் டச் இன் மை ஹார்ட் நம்ம அப்படி உணர்ந்து பகவான் அதை ரசித்து அழுத ஒரே பாட்டு இருந்தது பாடி பாட்டு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு பாடி இன்னைக்கு வந்து மணிகந்த சர்மா மூலமா பகவான் கேட்டு என்னொன்று மணிகந்த சர்மா இது பாடுறேன்னா கொஞ்சம் ஹை பிச்சுக்கு போயிட்டோன்னா டப்பு அடிக்கணும் சாதாரணம் பாட முடியாது ஒருவரும் பாட முடியாது சிலவங்க அந்த பயிற்சியில் கொண்டு வரணும் பயிற்சி இருக்கணும் இல்லையா இப்போ நாங்கள் எல்லாம் இருக்குது சிடி யூடியூப்பில் அனுப்பிவிடலாம் அதே போல் பகவானுடைய டெஸ்ட்டு லாஸ்ட் சாதாரண பிரச்சனை இல்லாமல் இந்த பாடல் பாடி அதுக்கு பிறகு இருக்கா
சாமிகிட்ட இருக்கும்போது கேன் யூ ஸ்டே அலாங் வித் திஸ் பகன் அப்படின்னு சாதாரண விஷயமா.